வந்து டயஃப்ரம் ரேனியான்னு. இந்த டயஃப்ரம் ரேனியா வந்து மிக கொஞ்சம் கஷ்டமான ரேனியா தாங்க. ஆனால் இங்கே டாக்டர் ராஜன் அவர் தலைமை மருத்துவரை பார்த்து ரொம்ப நேர்த்தியானபடி முறையாக சிகிச்சை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், முழு ஆரோக்கியத்துடன் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பேர் தம்பராஜுங்க, நான் வந்து டூ வீலர் மெக்கானிக்கு, வந்து ஒரு புசரப்பாளையம், கோயம்பு மாவட்டம் புசரப்பாளையம். மேலே வரணும்னால ரொம்ப அவதிப்பட்டிருந்தேன். குமிய முடியாது, நிமிய முன முடியாது, ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்புறம் பேப்பரில் விளம்பரத்தை பார்த்துட்டு வந்து எல்சி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டர் செக்அப் பண்ணேன். பண்ணப்பறம் அது மாதிரி சொன்னார், பார்த்து பண்ணிக்கலாங்க அப்படின்னாருங்க. நீட்டாக பண்ணிக்கலாம்னு சொன்னாருங்க. உடனே வந்துட்டு நான் அட்மிட் ஆனேங்க. எல்சி கிளினிக்கில் வந்து இப்போ வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண பூர்ண குணத்தில் நல்லா இருக்கிறேன். எந்த பிரச்சனை His hands speak louder than his words. His achievements speak for themselves. His calmness reverberates in patients' minds. His smile is the reflection of all their faces. His missions required utmost delicacy. Leading LC to the next level and its uncrowned king, Dr. P.S. Rajan. டாக்டர் ராஜன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து திண்டுக்கல், தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்டு, அதாவது ஒரு நெசவு குடும்பத்தில் வந்து பிறந்தவர். ஸோ அவருடைய தகப்பனார் வந்து அவர் 9வது படிக்கும்போது ஆக்சுவலாக தவறிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய தாயார் மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களுடைய ஒரு பெரிய கோஆப்ரேஷன் அண்ட் ஹெல்ப் மூலமாக வந்துட்டு டாக்டர் ராஜன் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு, இன்ஃபேக்ட் அவங்க ஃபேமிலியில் அவர் தான் ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள். எல்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 4 ஸ்பெஷாலிட்டி வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒன்று வந்து ஹெர்னியா அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல். ஸோ அதனால் எண்டோஸ்கோபி கிளினிக் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியில் நம்மளதில் வந்துட்டு இன்றைக்கி என்ன அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்ஸ் தேவைப்பட்டுச்சுனாலும், சில சமயங்களில் பித்த நாளங்களில் கல் வரலாம், கணைய நாளத்தில் கல் வரலாம், இல்லை ஏதாவது குடல் பகுதியிலையோ அல்லது பித்தநாள பகுதிகளையோ சில கட்டிகள், இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கான நிவாரணங்களை வந்து எண்டோஸ்கோப்பி மூலமாகவே நம்மளால் கொடுக்க முடியும். இப்போது எண்டோஸ்கோப்பி மூலமாகவே சில சர்ஜரிகள் பண்ண முடியும், அதாவது அப்பண்டிக்ஸு, கால் பிளாடர் இந்த மாதிரி சர்ஜரிகள் கூட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் ஆரிஃபைஸ் டிரான்ஸ்லூமினல் எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆக்சுவலாக வந்துட்டு பெண்ணினுடைய வஜைனா வழியாக, பிறப்புறுப்பு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா எண்டோஸ்கோபி மூலமாக அப்பெண்டிக்ஸை ரிமூவ் பண்ணின உலகத்தினுடைய முதல் டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி கால் பிளாடர், அதாவது பித்தப்பையை வந்துட்டு அந்த மாதிரி எண்டோஸ்கோபி மூலமாகவே ரிமூவ் பண்ணின ஏஷியாவினுடைய முதல் டாக்டர் நம்மளோட டாக்டர் பிஎஸ் ராஜன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்கிறதுல எங்களுடைய மருத்துவ குழு மிகவுமே பெருமை அடையுது. அது மாதிரி பித்த நாளத்தில் வரக்கூடிய கல் வந்து ஈவன் சின்ன வயசு, அதாவது ஒரு 7 குழந்தைக்கு கூட அந்த மாதிரி பித்த நாளத்தில் ஏற்பட்ட அந்த கல் அடைப்பை வந்துட்டு இவர் வந்து இஆர்சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி மூலமாக ரிமூவ் பண்ணியிருக்காரு. அண்டு இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்னா, பித்தனாலும் கணைய நாளத்தை நம்ம கண்ணால் நேரில் பார்க்க முடியும். அதாவது எண்டோஸ்கோப்பிங்கிறது குடலை வந்துட்டு உள்ள நேராக நம்ம பார்க்குறது, அந்த குடலை உள்ள பார்க்கக்கூடிய எண்டோஸ்கோப்பியினுடைய ஒரு ஒர்க்கிங் சேனல் வழியா இன்னொரு சின்ன எண்டோஸ்கோப்பியை உள்ள செலுத்துறது மூலமா நம்ம வந்து பித்த அல்லது கணைய நாளத்தினுடைய உள்புறத்தை கண்ணால நேரில் பார்த்து அதுல இருக்கக்கூடிய வியாதிகளையும் கணிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருக்கு. அதுக்கு தேவையான ஸ்பை கிளாஸ் எண்டோஸ்கோப்பி அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம எல்சியில் வந்துட்டு அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது மூலமா பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன வழியான நிவர்த்திகள் நம்மளால நிவாரணங்கள் கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம டீம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்ல போனா ஆச்சரியப்படுவீங்க என்னன்னா, சில பேர் டாக்டர்ஸே வந்துட்டு நம்ம கிட்ட இங்க சர்ஜரி முடிச்சுட்டு போவாங்க, நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். முடிச்சு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போறக்குள்ள அவங்க ஓபி போயிட்டு ஓபியில வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க.
அவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உடனடியாக அவங்க வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லேப்ரோஸ்கோபி சொல்லப்போனால் இந்த மாதிரி கைனகாலஜி, அதாவது மகளிர் நலம் சார்ந்த துறையில் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான துறை வந்து உடல் பருமன், ஸோ எல்சி ஒபேசிட்டி கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து இன்னைக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லப்போனால் அது ஒரு வியாதி, அது வந்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறதை தாண்டி அது ஒரு வியாதிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு மக்களுக்கு நிறையாமே வந்துட்டு இருக்கு. அதில் வந்து இன்னைக்கு இந்த உடல் பருமன் மூலமாக நிறைய பேருக்கு ரொம்பவுமே வந்து ஆரம்ப நிலையிலேயே, அதாவது ரொம்ப சீக்கிரமாக வயசு வந்து கம்மி வயசுலேயே நிறையா பேருக்கு பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், ஜாயின்ட் ப்ராப்ளம், கேன்சர், இந்த மாதிரி எத்தனையோ வியாதிகள் இன்னைக்கு உடல் பருமனால் மட்டுமே வந்து ரொம்பவுமே ஆரம்ப வயசுலேயே வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதை ஒரு வியாதியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட எண்டோஸ்கோபி மூலமாகவும் லேப்ரோஸ்கோபி மூலமாகவும் உடல் பருமனுக்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதுக்கு உண்டான நிவாரணங்கள் கொடுத்து டெவலப் பண்ணக்கூடிய துறை தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்சி ஒபேசிட்டி கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த நாலு பேசிக்கான துறைகளுக்கு கீழே தான் வந்துட்டு எல்சி இயங்கிகிட்டு இருக்கு. ஸோ இதில் முக்கியமாக வந்துட்டு எல்லாமே லேப்ரோஸ்கோபி மூலமான சொல்யூஷன்ஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு நாள் சிகிச்சை அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யூனிக்கான ஒரு தனித்துவம் வாய்ந்த பாயிண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும். பட் இதே கேன்சரை நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா முற்றிலும் குணப்படுத்த முடியும், கண்டிப்பாக முடியும். அந்த குணப்படுத்துறதுக்கு அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு கருவி என்ன அப்படின்னா எண்டோஸ்கோபி. இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, நிறைய பேர் பயந்துட்டு தான் எண்டோஸ்கோபி பண்ணிக்கிறது கிடையாது, இதுக்கு எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு ஒரு நிமிஷத்து ப்ரொசீஜர். அண்ட் இது வந்துட்டு பண்ணும்போது ஜஸ்ட்டு அவங்க கான்சியஸாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வாயில் எண்டோஸ்கோபி வைக்கும்போது அதை நீங்கள் முழுங்கி கொடுக்கணும். இதை நாங்கள் என்னென்னா பப்ளிக்காக நாங்கள் பண்ணும்போது மக்களுக்கு அது மேலே இருக்கிற பயம் போகுது. இது வரைக்கும் அரௌண்ட் ஒரு 42 கேம்ப் பக்கம் பண்ணியிருக்கோம், ஒரு 7000 பேருக்கு பக்கம் இன்னைக்கு ஃப்ரீயாக எண்டோஸ்கோபி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 17 பேர் வந்து நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ஆரம்ப நிலை கேன்சர்ஸை கண்டுபிடிச்சி அது மூலமாக அவங்களுக்கு உரிய நிவாரணங்கள் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்தது மூலமாக இன்னைக்கு அத்தனை பேரை நாங்கள் காப்பாற்ற முடிஞ்சுது அப்படிங்கிறத உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீ எண்டோஸ்கோபி ஸ்க்ரீனிங் கேம்ப் வந்து நாங்கள் ஆல்டர்னேட் சண்டேஸில், ஸோ டோட்டல் மெடிக்கல் டீமும் ஒவ்வொரு இடமா புக் பண்ணி அந்தந்த இடத்துல நாங்கள் இந்த கேம்பை எங்களோட எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போய் இங்கே என்ன ஸ்டெரிலிட்டி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்டெரிலிட்டி அந்த இடத்துலையும் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி கேம்ப்ஸை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். என் பேர் மகாதேவன், 86வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. போன சித்திரை மாதத்துக்கு முன்னால் நாலாம் வந்து ரொம்ப ஓவர் பெயினாக இருந்தது, ரெண்டு சைடும் பெயினாக இருந்தது. ஹெரண்யா ஒரு சைஸ் ரொம்ப ஓவராக இருக்கிறதால டாக்டர் ராஜன் சார் வந்து பார்த்து கேட்டோன்னே இது ரெண்டு பக்கம் இருக்குது, அதனால் ரெண்டு பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் நல்லா பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அப்போ ராஜன் சார் வந்து பார்த்தோன்னே சரி பண்ணி விடலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கவுண்டமாலயத்துலேயே நான் இருக்கேன். கவுண்டமாலயத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் அவர் வந்து பண்ணி தந்தார். 3 நாளில் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தார். அதுக்கு மேலே ஒரு 4 நாள் ரெஸ்ட்டில் இருந்தேன். வந்து செக்கப் பண்ணார், ரொம்ப அழகாக நிம்மதியாக எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தார். இப்போ நடக்கக்கூடிய வயசு 86வது வயசு நடந்துகிட்ருக்கு எனக்கு. ரொம்ப ஆனால் நிம்மதியாக ரொம்ப அருமையாகவே இருந்தது. அதை இப்போவும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கேன். வேறு எந்த மருந்தும் இதை பற்றி சாப்பிட்றதே கிடையாது. சுகருக்கும் பிபிக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் எப்போவுமே. ரொம்ப நிம்மதியாக அருமையாக ரொம்ப சந்தோஷமாக இப்போ என் உடம்புலே இருந்துகிட்டு இருக்கு. எந்த விதமான தொந்தரவுகளும் வயத்தில் இல்லை. ஐ எம் டாக்டர் கார்த்திக் ஸ்பீக்கிங் ஃப்ரம் எல்சி கிளினிக்ஸ். எல்சி கிளினிக்ஸில் டே கேர் சர்ஜரி என்கிற கான்செப்டில் நாங்கள் வந்து ஹெர்னியா சர்ஜரி, கால் பிளாடர் சர்ஜரி, அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி, இந்த மாதிரி கேஸ்ட்ரோ ரிலேட்டட் அறுவை சிகிச்சை எல்லாமே வந்து இங்கே டே கேர் சர்ஜரி கான்செப்டில் வந்து செய்யப்படுகிறது. டே கேர் சர்ஜரி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எது குடல் சம்மந்தப்பட்டது, இறைப்பை சம்மந்தப்பட்டது, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவாக இருந்தாலுமே வந்துட்டு அது வந்து ஒருத்தருக்கு வந்து நிறையா கஷ்டங்கள் கொடுக்கலாம். பட் அதனால் வந்து அந்த சர்ஜரிக்காகவே வந்து நிறைய பேர் வந்து மாதக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், வாரக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து டே கேர் சர்ஜரின்ற கான்செப்டில் இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து பித்தப்பை கல்லோ இல்லை வந்து ஹெர்னியா குடலிறக்கம் அப்படின்றது இருக்கிறது வந்து நம்ம அட்மிஷன் வந்து இதில் என்டையர் ப்ராசஸ் வந்து ஒரே நாளில் வந்து அந்த சர்ஜரி, அந்த போஸ்ட் ஆப் கேர் எல்லாமே வந்து ஒரே நாளில் முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், என்னுடைய பேர் இந்துமதி தினேஷ்.
எல்சி கிளினிக்ஸில் நான் இயன்முறை மருத்துவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இயன்முறை மருத்துவம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ வயிறு குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் இயன்முறை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக இன்றைக்கி வந்து ஹெர்னியா அல்லது இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிற இந்த டாபிக் பற்றி தான் நிறையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹெர்னியா அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் இந்த ஃபிசியோதெரப்பி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இப்போ பொதுவாக ஹெர்னியா யாருக்கு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அதில் வந்து ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகே, பொதுவாக அப்டாமினல் மசில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்புகளை சுற்றி இருக்கிற தசைகள் வீக்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெர்னியாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் அங்கே ஹெர்னியா வருது அப்படின்னா, நம்ம உடம்புடைய மற்ற பகுதிகள் எல்லா இடத்துலையுமே எலும்பு, மற்ற அந்த லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜவ்வுகள், அதோடைய சப்போர்ட் இருக்கும். பட் வயிற்றில் மட்டும் அந்த எலும்பு பகுதி, எலும்பு போர்ஷனே கிடையாது, ஃபுல்லாகவே தசை பகுதி தான். ஸோ அதனால் தசை பகுதிகள் வீக் ஆகுது அப்படிங்கும்போது உள்ளே இருக்கிற அந்த அப்டாமினல் கண்டென்ட்ஸ், வயிற்றுக்குள்ளே இருக்கிற மற்ற குடல் மற்றும் உள்ளே இருக்கிற வீக்கான ஏரியாவை புஷ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு பல்ஜ் மாதிரி அது ஹெர்னியாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்ததுன்னா எல்சி கிளினிக்ஸ் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.